வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து, நான் வந்து மீன் பண்ணை வளர்ப்பு தொழில் செய்து வருகிறேன், அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, இதை நான் எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. அப்போ வந்து ஜாதகருக்கு வந்து பிறப்பு லக்னம் வந்து மீன லக்னம், தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் மிதுனம். இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுனம், லக்னத்தில் குரு, கடகத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சனி ராகு, மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன். இப்போ அவருக்கு வந்து ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து திருவாதிரை ஒன்றாம் பாதம். அது நவாம்சம் எங்கே போகிறதுன்னு பார்ப்போன்னா, நவாம்சம் ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் D9 இயங்கின்றிருக்கு தனுராசியில். இந்த ஜாதகருடைய 7-10 அதிபதி குரு பகவான் வந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அந்த 10 வீடு அப்படிங்கிறது நீர் ராசி. அந்த அதிபதி குரு லக்னத்தில் இருக்கிறதுனால இவர் இந்த தொழிலை எடுத்து செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் அதிக வருமானம் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 அதிபதி நீச்சஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இவருக்கு இந்த தொழில் அழுத்தம், ஒரு வருமான குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகருக்கு சொல்லலாம். அதே மாதிரி 6 அதிபதி 10 அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு இது இருக்கும். அதே மாதிரி இந்த லக்ன புள்ளி, இந்த திருவாதிரை லக்ன புள்ளி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த லக்ன புள்ளி வந்து ராகு இவரை ஜனன காலத்தில் வந்து 8 அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இவர் இந்த இதனால் ஒரு கொஞ்சம் மன அழுத்தமான ஒரு காலங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு. இதை விட இவர் வெளிநாடுங்கிறத ஒரு முயற்சி பண்ணி போயிருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் லாபத்தை தந்திருக்கும். அதே மாதிரி இப்போதைக்கு முயற்சிங்கிற ஸ்தானம் ஒரு 3 அப்புறம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய காலம் அதுவாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு சொன்னோம். ஏன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 12 வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 11 அமர்ந்திருக்கிறாரு. அவர் சுயசாரம் வாங்கியே அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அந்த ராகு வந்து மேஷத்துக்கு போகும்போது அவருக்கு அந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. அவருக்கு இன்னும் 2 பரிகாரங்கள் எல்லாம் சொன்னோம், வெளிநாட்டு வேலை முயற்சிக்காக அதையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர் சொன்னார். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.